வாங்கி சாப்பிடுங்க, தாஜா பொடி வாங்கி குடிச்சிட்டு இருமாறீங்க. உன் புத்தி போகாதே. என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்புறத்தான் வந்து நிக்கிறீங்களே, என்னடி விஷயம்? ஏ தடிச்சு, ஏய் ஏ தடிச்சு, ஒன்ன தாண்டி காலம்புறம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூச்சு புகார் கட்டை பாரு. பெரிய தம்பி எனக்கு பசிக்குதுடா. காலையில் தானே பத்து இட்லி விட்டு அடுக்கடுக்கு நடக்கு, அதுக்குள்ள பசியா? இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நிசமா தான்டா வந்து இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரைன்னு இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு, அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சு. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணம் எல்லாம் மனிதனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு இருக்கு. ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாட்டி, எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போட சாப்பிடுங்க. இல்லையே இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. ரெண்டு பிளேட் ஆம்லெட், ரெண்டு பிளேட் கொத்துக்கறி, ரெண்டு பிளேட் சிக்கன், ரெண்டு பிளேட் குஞ்சு மீன், ரெண்டு பிளேட் கருவாடு, ரெண்டு பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. ரெண்டு பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கறது இல்ல. நிஜமான விசுவாசம். இலை சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் தண்ணி ஒண்ணா, இலையை கழுவி வை. தயிரான சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும். கடைசியா சாப்பிட்டு இஞ்சி துகையில போடலாம், நல்ல செரிக்கட்டும், மாமியார் கோலா உருண்டைய போடலாம், திங்கட்டும். போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடலாம், திசி பட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னு இருப்பானு நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத கஷ்டத்தீட்டு பேசும். வயல் நிறைய சாப்பிட்டோம், அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கல, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, இல்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குல்ல என்னடா. 300 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில்லுன்னா நீங்க சாப்பிட்டது தாங்க. யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க. என்ன தைரியம் இருந்தா
இவன் பில்லு கொடுப்ப. நீங்க ரெண்டு பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில். என்றாங்க ஆளுக்கு 50 ரூபா. ஐயா தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படியும் தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய கையெழுத்த போடு. இந்த பழைய புடவை நான் வாங்குறது இல்லையா, என்ன விசேஷம் கிடக்காரு? இத பாருப்பா, எங்க அப்பத்தால இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணால முன்னா, எங்க அம்மாலும் இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணால முன்னா, எங்க அம்மனி மட்டும் பழசா போச்சுன்னு இதை கட்டிக்க மாட்டேங்கிற. இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தானுங்க. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, இதே டிசைன்ல இதே கலர்ல இதே மாதிரி ஒரு புடவையை நெஞ்சு கொடு, அதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல. தாய்மா இத உள்ள உண்டே வை. பத்து வருஷமா ஊர் பக்கமே தலைகாட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற இல்ல, பொண்ணு சமைஞ்சிருக்கும், அதான் பிரச்சனை. ஏனாத்தா, போன வருஷம் தான் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு லெட்டர் வந்துச்சு, நீதான் காசு செலவாம எல்லாம் போக வேண்டாம். பச்சை உலக சான்ஸ் போச்சு, தின்னுட்டாவது வந்திருப்போம். நீ திங்கிறதுலயே இரு, அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்த நாம தான் கவிதாவே. அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். கல்யாணம் பத்தி பேசத்தான் வர்றான். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க உங்களை விட்டா விவசாய கட்டவே வேற எவன்டா இருக்க? கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா என்ன தப்புங்கிற? ஏண்டா பெரிய தம்பி, மாப்பிள்ள சரி, அது என்னோட வீட்டோட மாப்பிள்ள. அது ஒண்ணும் இல்லடா, காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சிட்டு வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்ல ஒரு 7-8 தோசை, 3 பூரி, 4 இட்லி நல்லா செமிச்சு அழுத்திட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா, நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சளி பறக்கும்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் களையறதுக்காக ஒரு படி டீ, இப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு, மறுபடியும் நல்லா செமுத்திய ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியா கறி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியத. அதான் நம்ம அப்பச்சி கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம். சமயத்துல எரும மாடு கோவிச்சுக்கணும், எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு. உங்களை கட்டிக்கு போறவ வரா, அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க. உங்க ரெண்டு பேர்ல எவளை கட்டிக்கு போறமோ அவ தவியா தவிக்கும். பெரியவன் கேக்குறல்ல சொல்லேண்டி, ஏங்கி தடிச்சு
என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இவளே கேளுங்க பாரு, ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையா பாருக்கு சொல்லேண்டி. இல்லாத்தா, ஸ்கூல்ல என்ன பொண்ணு பக்கம் வந்தாங்களா? ஆமா, அவங்க வந்துட்டு போனதும் எங்க அத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்ல, எங்க அத்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்து மொத்து மொத்தி போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க அத்தா உன்ன ஏடி மொத்து மொத்துனு மொத்துனா? அது என்னமோ, நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளோட அப்பனாமா. சண்டாளி, மாப்பிள்ளோட அப்பனையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏன் நீ மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான், அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்ட ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்பு சிலுப்புனாருனா ஈர பேரல அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். ஒரே சேரும் சேகரியமா இருக்கு, ஒரு இரண்டு லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. பண்ணிக்க கடவேதி கலகலக்கும் அத்தை மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு அத்தை மக அவன் நடந்து வந்தா. கொட பக்கட்டா பிஞ்சு பாகம், இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு.